வடக்கு கிழக்கில் கோட்டாபாயை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட ஒட்டுமொத்தமான அழிவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறது கோட்டாபாய. அப்படிப்பட்ட கோட்டாபாய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவாறு தமிழ் தலைமைகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதன் என்பது விடயத்தில் சரிபட இருக்கலாம், ஆனால் வடக்கு கிழக்கு என்ற தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு வெல்லக்கூடிய ஒரு ஜனாதிபதி அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்ததற்கு பிற்பாடுதான் தமிழ் தலைமைகள் தங்களுக்குரிய விடயங்களை முன்வைத்து ஒரு பேரம் பேசுதலுக்கு கொண்டு வந்து ஒப்பந்தம் கூட கையெழுத்து வைத்தாலும் பரவாயில்லை, அந்த அளவுக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை தமிழ் கட்சிகளை முன்வைக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வேட்பாளரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவாறு தமிழ் கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு தங்களுடைய வாக்குக்காக தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு எந்த தமிழ் கட்சிகளும் உடந்தையாக போகக்கூடாது. அப்படி போனால் வடக்கு கிழக்கில் வாழ் தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள் என்ற செய்திகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.